இந்த ஸ்கின் பிரச்சனை எனப்படும் சொல்லப்படும் தோல் வறட்சி, குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவுல தோல் வறண்டு போய் காணப்படும். ஒரு சிலருக்கு எப்பவுமே தோல் வறண்டு போய் காணப்படும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கும். ஒரு ஸ்கிராச் பண்ணாலே ஒரு ஒயிட் கலர் கோடு வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து செதில் செதிலா வந்து உரிய ஆரம்பிக்கும் ஸ்கின்ல, வெள்ளை கலர்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கின் இருக்கக்கூடிய அந்த வறட்சியை தான் குறிக்குது. இந்த ஸ்கின் வறட்சி போகணும்னு நீங்க அவுட் சைட்ல நீங்க என்னென்னமோ அப்ளை பண்ணி பார்ப்பீங்க, ஆனா எல்லாமே டெம்பரரியா தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கும். ஒரு கிளியரான ரிசல்ட், லாங் லைஃபுக்கான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காது. இந்த வறட்சி வறட்சியாகவே தான் இருக்கும். இதுக்கு நீங்க பண்ணக்கூடிய அந்த ரெண்டு மிஸ்டேக் மட்டும்தான் காரணம். இந்த ரெண்டு மிஸ்டேக்கை வந்து நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோல் வறட்சி வந்து கிளியர் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சோப்பு பயன்படுத்துறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க ஸ்கின் வந்து பளபளன்னு இருக்கணும், நீங்க ஃப்ரெஷ்ஷா தெரியணும் அப்படின்றக்காக மூச்சில் நிறைய பேர் ரொம்ப நேரம் வந்து சோப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உடம்புலையும் அதே மாதிரி தான் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. 3 நிமிஷம் ஆகும், இருந்தாலும் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க சோப்பு. சோப்பு போட்டு அவங்களுக்கு அலசி அந்த ஃப்ரெஷ்னஸ் கொடுத்தா தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து முதல் தப்பு. ஏன் அப்படின்னா, இப்படி நீங்க சோப்பு அதிக நேரம் பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்கோட சேர்த்து உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொழுப்பும் வந்து சேர்ந்தே வந்துடும். ஸ்கின்னை பலபலன்னு வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஆயில்ல இருந்து பல உணவுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்பு வந்து இந்த ஸ்கின்ல இருந்துச்சுன்னா தான் உங்களுடைய ஸ்கின் வந்து வறட்சியாகாம மிருதுவா மென்மையா வந்து இருக்கும். ஸோ அந்த கொழுப்பை நீங்க அதிக டைம் சோப் பயன்படுத்துறதுனால அந்த சோப்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து உறிஞ்சி எடுத்துருது. மறுபடியும் இந்த உடல் வந்து நல்ல கொழுப்பை தேடுது. ஸோ அது எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் ஸ்கின் வந்து வறட்சியாகாம இருக்கும். அதிக அளவு கிடைச்சிச்சுனா தான் வறட்சியாகாம இருக்கும். அங்கேயே பற்றாக்குறையா இருக்கும்போது உங்க ஸ்கின் வந்து வறட்சியாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஸோ செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா, உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு உணவுகளை நீங்க எடுக்க மறந்துடுறது, அல்லது எடுக்காம இருக்கிறது, அல்லது அதுக்கு தேவையான சிந்தனை இல்லாம இருக்கிறது. அப்ப நல்ல கொழுப்பு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? சரி, நீங்க இது வரைக்கும் ஒரு உணவு வகைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல கொழுப்பு ஈஸியா உடம்புக்கு வேணும்னா நான் ஒரு மெத்தட் வந்து ஷேர் பண்றேன். டெய்லி காலையில நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்து, பெரியவங்களா இருந்தா 2 ஸ்பூன், குழந்தைங்களா இருந்தா 1 ஸ்பூன், 10 வயசு குழந்தைங்களா இருந்தா 1 ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்து காலையில வாயில ஊத்திட்டு தண்ணியை குடிச்சிருங்க, போதும். மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து நீங்க குடிக்கலாம் நல்லெண்ணெய் குடிச்சிட்டு. இந்த நல்லெண்ணெய் வந்து எள்ளுல இருந்து எடுக்கக்கூடியது. நீங்க நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. 2 ஸ்பூன் டெய்லி காலையில எடுத்து வாயில போட்டு தண்ணியை குடிச்சிருங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டே வாங்க. இது வந்து நிரந்தர சொல்யூஷன். ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த உங்களுக்கு ஸ்கின்னால இருக்கக்கூடிய அந்த வறட்சி வந்து முற்றிலுமா வந்து போயிருக்கும். ஸ்கின் வறட்சி இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அதுல இருந்து பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆயிருக்கும். ஏன்னா உடம்புக்கு தேவையான அந்த நல்ல கொழுப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு லாங் லைஃபுக்கு உங்க ஸ்கின்னுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனா இது இருக்கும். இதெல்லாம் போக நீங்க டெய்லி எள்ளு மிட்டாய் சாப்பிட்றதா சாப்பிடலாம். தண்ணி அதிக அளவு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு தவிச்சிச்சு அப்படின்னா நல்லாவே தண்ணி குடிச்சிருங்க. நீங்க உணவுகள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதிக அளவு தண்ணி குடிச்சுக்கோங்க. ஏன்னா இது தண்ணியும் இந்த தோல் வறட்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதனால தண்ணியும் குடிச்சுக்கோங்க. ஆயில் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபுட்ஸா வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும், லாங் லைஃபுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பட் நிறைய பேர் இதனுடைய அவேர்னஸ் இல்லாம அதனுடைய பாதிப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய அவுட் சைட் கிரீம்ஸ் அண்ட் ஆயில்மெண்ட் எல்லாமே வந்து பூசுறாங்க. அது எல்லாமே அந்த அளவுக்கு வந்து பலன் அளிக்காது. நம்ம இன்டேக்கை எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு லாங் லைஃபுக்கு வந்து உதவும். அதுக்கு இந்த நல்லெண்ணெய் காலையில நீங்க வெறுவழித்தல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். நீங்க ஒரு 6 மாசம் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சேனலுக்குள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.